அப்போஸ்தலர் 27வது அதிகாரம். கப்பலில் பவுல். இதுல முக்கிய செய்தி என்ன தெரியுமா? ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு முக்கிய செய்தி இருக்கிறது. இதுல முக்கிய செய்தி ஒரு தனி மனிதனின் விசுவாசம், கீழ்ப்படிதல், அவருக்கும் அவரை அடுத்தவர்களுக்கும் வாழ்க்கையின் புயல்களில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். ஒரு தனி விசுவாசியின் விசுவாசம், கீழ்ப்படிதல், அவருக்கும் அவரை அடுத்தவர்களுக்கும் வாழ்க்கையின் புயல்களில எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். இது தெரியுமா உங்களுக்கு? ஏயா இவ்வளவு பாடு, எனக்கே இது வந்தது என்றெல்லாம் கேட்கிறோமே, அந்த பாடுகளில, அந்த பலவீனத்துல, அந்த உபத்திரவங்களில உங்களுக்கும் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கும் தேவன் மாற்றங்களை விளைவிப்பார். அதற்காக அனுமதித்திருக்கிறார். வாழ்க்கையின் புயல்கள் விபத்தாய் வருகின்றன அல்ல, வருபவை அல்ல. வாழ்க்கையின் புயல்கள் அனுமதித்து வருகிற புயல்கள் தான். அனுமதிக்கிறவர், ஆட்கொள்கிறவர், அவர் அனுமதியின் பெயரில் வருகிறது. அப்போ வரும்பொழுது நமக்கும் நம்மை அடுத்தவர்களுக்கும் அது மாற்றங்களை விளைவிக்க கூடும். ரட்சிப்புக்கான மாற்றங்கள், தேவனுக்கு அடுத்த மாற்றங்கள், அதற்காகத்தான் வருகின்றன. ஆனா விசுவாசம் இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஒரு ஆளின் விசுவாசம், ஒரு ஆளின் கீழ்ப்படிதல். மருத்துவமனையிலே ஒரு அறையிலே நோயாளியாய் படுத்திருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி, ஏன் வந்தது, எப்படி வந்தது, அதுவல்ல நாம் அறிய வேண்டியது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில என் விசுவாசம், என் கீழ்ப்படிதலின் மூலமா என்னை அடுத்தவர்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தும், என்னிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது நம்முடைய ஜெபமா இருக்க வேண்டும் இல்லையா? சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டும், நிச்சயமா ஜெபிங்க. தொண்டை எப்படி ஆயிட்டதேன்னு சுகத்துக்காக நான் ஜெபிக்காம இருந்தேனா, அல்ல மற்றவர்கள் ஜெபிக்காமல் இருந்தீர்களா? அதனாலதான் இங்க வந்து நிக்கிறேன். நிச்சயமா ஜெபிக்க வேணும், ஆனா அதோடு நின்றுவிடக் கூடாது. ஆண்டவரே, இந்த என்னுடைய சூழ்நிலையின் மூலமாய் மாற்றங்கள், நித்தியத்திற்கான மாற்றங்கள் என்னிலே, என்னை அடுத்தவர்களிலே ஏற்பட வேண்டும். வீணாகக்கூடாது. வேதனையை ஒரு நாளும் அவர் வீணாக்க மாட்டார், நாம் வீணாக்கி கூடக்கூடாது. அதுதான் பவுலின் அனுபவத்திலே பார்க்கிறோம். முதல் 20 வசனங்களிலே ஆலோசகராக பார்க்கிறோம். கப்பலில் பவுல் கைதியாக, சோர்வுற்றவராக, தம்மை குறித்து தாமே நொந்து கொண்டவராக இல்லை, அவர் ஆலோசகராக இருக்கிறார் கப்பலிலே. முதல் 20 வசனங்கள். ஊழியராக இருக்கிறார், ஊழியம் செய்தவராக இருக்கிறார். 21 முதல் 44 வரை. அப்ப பாருங்க, எங்க கொண்டு போய் அவரை தூக்கி வச்சாலும் ஊழியம்தான் இல்லையா? எவ்வளவு நல்ல ஒரு காரியம் பாருங்க. எங்க கொண்டு வச்சாலும் ஊழியம்தான், கூடையில வச்சு தூக்கி விட்டாலும் ஊழியம்தான், கப்பலில கைதியாக கொண்டு வைத்தாலும் ஊழியம்தான். ஆலோசகர், ஊழியர். சரி, என்ன செய்தார் அவர்? இந்த கப்பலில இருந்தவர்களை முதல்ல பார்ப்போம், கவனிப்போம் யாரெல்லாம் இருந்தார்கள் அந்த கப்பலில என்று. முதல் வசனம், பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலர். இந்த வேறு சிலர் என்கிற சொல் இருக்கிறதே கிரேக்க மொழியில, வேறு சிலர் அல்லது வேறுபட்டவர்கள் என்பதற்கு பல சொற்கள் பயன்படுத்தப்படும். இங்கே பயன்படுத்தப்படுகிற சொல் வேறு விதமானவர்கள், வேறு விதமானவர்கள். வேறுபட்டவர்கள் என்றா இவர் ஒருத்தர் மற்றவங்க, அந்த பொருள் அல்ல. வேறு விதமானவர்கள், அவர்களுடைய தரமே வேறு, அவருடைய வகுப்பே வேறு, அதைத்தான் குறிக்கிறது அந்த சொல். எப்படி வேறுபட்டவர்கள்? அவர்களும் கைதிகள் தான், ஆனால் ரோமாபுரியிலே நியாய விசாரணைக்காக அவர்கள் செல்லவில்லை, ராயரின் விசாரணைக்காக செல்லவில்லை, மரண தண்டனையை ரோமாபுரியிலே அனுபவிப்பதற்காக சென்றார்கள். முக்கியமான வித்தியாசம், பவுல் ராயரின் விசாரணைக்காக சென்றார், இவர்கள் மரண தண்டனை அனுபவிப்பதற்காக சென்றார்கள். ரோம சாம்ராஜ்யத்திலே பல மாநிலங்களிலிருந்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை ரோமாபுரிக்கு அனுப்புவார்கள். ஏனென்று சொன்னால், ரோமாபுரி மக்கள் சிற்றின்ப வெறியர், பெரியர்னு கூட சொல்லக்கூடாது, வெறியர், சிற்றின்ப வெறியர். அவர்களுடைய சிற்றின்ப வெறியிலே ஒன்று, பெரிய ஒரு அரங்கத்துல மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளை கொண்டு வந்து வைத்து அவர்கள் மேல் சிங்கங்களை ஏவி விடுவது, அல்லது நல்ல பலம் வாய்ந்த போர் வீரர்களை அவர்களோடு சண்டையிட ஏவுவது, கையிலே ஒன்றும் ஆயுதம் இல்லாதபடி தங்களை காத்துக்கொள்ள இந்த கைதிகள் ஆயுதங்காரிகளாய்
பலம் வாய்ந்த போர் வீரர்கள் அவர்களை தாக்குவது. இதெல்லாம் பார்த்து இவர்கள் ரசிப்பார்கள். மனிதன் சித்திரவதை செய்யப்படுவதையும் சாகடிக்கப்படுவதையும் கண்டு இன்பம் கொள்ளும்படியான ஒரு சமுதாயம் எவ்வளவு கீழ்த்தரமான சமுதாயம் என்று பாருங்க. நாகரிகத்திலே மேற்படியில் நின்றது என்று சொல்வார்கள் ரோம சமுதாயம். ஆனா அந்த ரோம சமுதாயம் அறநெறி தன்மையிலே கீழ்த்தரமானது. மற்றவர்கள் சித்திரவதை செய்யப்படுவதையும் கொலை செய்யப்படுவதையும் கண்டு ரசித்த கும்பல் அது. அப்படி அவர்களுக்கு ரசனையை கொண்டு வருவதற்காக, சிற்றின்பத்தை கொண்டு வருவதற்காக இந்த குற்றவாளிகள் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் தான் அந்த கப்பல்ல. அப்ப பவுலுக்கு எவ்வளவு வாய்ப்பு பாருங்க. மரண தண்டனை அனுபவிக்க போகிற கைதிகள், ரோம போர் வீரர்கள், இன்னும் யூலியு என்ற நூற்றுக்கு அதிபதி, இவர்களுக்கெல்லாம் சாட்சி. 14 நாள் 20 நாள் அங்க இருக்கிறார்கள். ஓடி போக முடியாது. அவர் சொல்றத கேட்டுத்தான் ஆகணும். அருமையானவர்களே, வாய்ப்புகள் நம்மை சுற்றி எங்கேயும் இருக்கின்றன. நாம் மட்டும் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு விசுவாசி வாழ்க்கையிலே கண்களை திறந்தவனாய் நடந்து செல்ல வேண்டும். கண்களை திறந்தவனாய் நடந்து செல்ல வேண்டும். மற்றவர்கள் கண்களை அடைக்க இடம் கொடுத்து விடக்கூடாது. நாமாகவும் கண்களை அடைத்து விடக்கூடாது. எதற்கு கண்கள் திறந்திருக்க வேண்டும்? கர்த்தருடைய செயல்களை பார்ப்பதற்கு. இரண்டாவது, வாய்ப்புகளை பார்ப்பதற்கு, மனித தேவையை பார்ப்பதற்கு, வாய்ப்புகளை பார்ப்பதற்கு கண்களை திறந்தவனா இருக்க வேண்டும். ரயில் விபத்திலே அகப்பட்டு கொண்டோம். ஒழியத்துக்கு தானே போறேன், விசுவாசியாச்ச என்ன கொண்டு இப்படி மாட்டி விட்டாரே என்று அதையே பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதா? அல்லது இந்த சூழ்நிலையில வாய்ப்புகள் என்ன? ஆண்டவரே, எவ்விதமாய் நான் ரட்சிப்பை பற்றி சொல்லலாம் இந்த மக்களுக்கு? எவ்விதமா இவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கலாம் என்று கேட்க வேண்டும் இல்லையா? இங்கிருந்து பேசிட்டு சொல்லவும், அங்க விபத்துல நான் ஆகப்பட்டா நான் அப்படி செய்வேனா? ஒரு நல்ல கேள்விதானே. ஆனா அருமையானவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் வாய்ப்புகள் உண்டு. நாம் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். இந்த கப்பலில் அவருக்கு இருந்த வாய்ப்புகளை பாருங்க. இந்த கைதிகளுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல வேற ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? இங்கதான் சாக போறாங்க. சாக போறதுக்கு முன்ன ஆண்டவரை பத்தி சொல்ல ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ ஆலோசகராய் அவர் இங்கு செயலாற்றுகிறார். அதற்கு முன்பு இன்னும் ரெண்டு பேர் இருந்தார்கள், அதையும் பார்ப்போம். லூக்கா இருந்தார் அவரோட. நாங்கள் என்று சொல்லுகிறார் லூக்கா இருந்தார். பிறகு இரண்டாவது வசனத்திலே தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு இருந்தார். அரிஸ்தர்க்கும் அவரோடு கூட இருந்தார். ரெண்டு பேர் எப்படி அனுமதிக்கப்பட்டார்கள்? ரோமர்கள் இதை அனுமதிக்க மாட்டார்கள். எப்படி அனுமதித்தார்கள் தெரியுமா? லூக்கா பவுலின் தனி மருத்துவராய் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். பர்சனல் பிசிஷியன், தனி மருத்துவராய் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அரிஸ்தர்க்கு அவருக்கு உதவியாளாய் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது கூட கஷ்டம். அவருக்கு அடிமைகளாய்த்தான் இவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கைது செய்யப்பட்டு செல்லுகிறவர் ரோம குடியுரிமை பெற்றவர். அப்போ ரோம குடியுரிமை பெற்றவர், ரோம குடிமகன், அவருக்கு அடிமைகள் ரெண்டு பேர். பாருங்க, இந்த லூக்கா தம்மை அடிமையாக்கியவர், பெரிய டாக்டர், மருத்துவர், தம்மை அடிமையாக்கி கொண்டு ஊழியம் செய்கிறார். பவுலோடு இருக்க வேணுமானா அடிமையாக வேணும், அரிஸ்தர்க்கு அடிமையாக வேணும், அப்பதான் கூட போக முடியும். இப்படி தங்களை அடிமையிலாக்கி கொண்டு சென்ற ரெண்டு ஊழியர்கள், யூலியு என்ற நூற்றுக்கு அதிபதி, இவ்வளவு பேரும் அந்த கப்பல்ல. சரி, மூன்றாவது வசனம், போகிற வழியில சீதோன் தீரு ஏற்கனவே பார்த்து விட்டோம். தீருவில் உள்ள விசுவாசிகளை சந்தித்தார் என்று 21வது அதிகாரத்தில் பார்த்தோம். சீதோனில் உள்ள விசுவாசிகள், அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்பு அடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். சீதோனில் உள்ள சீஷர்கள் அவரை பராமரித்தார்கள், ஊக்கப்படுத்தினார்கள், அவருக்கு ஊழியம் செய்தார்கள். பாருங்க, கர்த்தர் எப்படி ஆங்காங்கு நமக்கென்று வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இல்லையா? பாலைவன நீரோடைகள் நமக்கு உண்டு. பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றுகள் உண்டு. பள்ளத்தாக்குகளின் வழியாய் செல்லும் பொழுது துக்கமான அனுபவம் தான், ஆனால் அங்கே நீரூற்றுகள் உண்டு. பாலைவனத்தின் வழியாய் செல்லும் பொழுது அதுவும் துக்ககரமான அனுபவம் தான், நீரோடைகள் உண்டு. அருமையான விசுவாசியே, உன்னுடைய பாலைவனத்திலே நீரோடைகளை விசுவாச கண்கள் கொண்டு பார்ப்பாயா? உன்னுடைய பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றுகளை விசுவாச கண்கள் கொண்டு பார்ப்பாயா? கர்த்தர் உதவி செய்வாராக. பார்க்க வேண்டும்.
இங்கே சீதோனிலே உள்ள இந்த விசுவாசிகள் அவருக்கு பாலைவன நீரோடைகளாய் அவரை பலப்படுத்தி அனுப்புகிறார்கள். யூலியு அவர் மேல் அவ்வளவு மதிப்பு வைத்திருந்ததுனால இதை அனுமதித்தார். யூலியு அந்த நூற்றுக்கு அதிபதி. அப்போ எந்த கப்பலிலே சென்றார்கள்? இரண்டாவது வசனம், அதிரமித்தியம் ஊர் கப்பல். அந்த கப்பலிலே அவர்கள் போய்கொண்டிருந்த பொழுது ஆறாவது வசனம், இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல் எக்ஸ்பிரஸ், விரைவாய் போகிற கப்பல், தானிய கப்பல். இத்தாலியாவுக்கு ரோமாபுரிக்கு கோதுமை சப்ளை செய்தது கொடுத்தது யார் என்று கேட்டா எகிப்து. அப்போ எகிப்தில் இருந்து ரோமாபுரிக்கு கோதுமை கொண்டு செல்கிற கப்பல்கள் அடிக்கடி சென்று கொண்டிருக்கும், சரக்கு கப்பல். அப்படிப்பட்ட ஒரு கப்பல் அலெக்சாந்திரியா கப்பல் என்றால் எகிப்துவின் கப்பல். அந்த கப்பலை கண்டு அதுல அவர்களை எல்லாம் ஏற்றினான் யூலி. காற்று தடுத்தபடினாலே கிரேத்தா தீவிலே ஒதுங்கினார்கள். பிறகு ஒன்பதாவது வசனம், உபவாச நாள் கழிந்து போனது. உபவாச நாள், பாவ பிராயச்சித்த நாள், தி டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அந்த உபவாச நாள் எந்த மாசம் தெரியுமா? செப்டம்பர் எகிப்து செப்டம்பர் நடுவில் இருந்து அக்டோபர் நடு வரை உள்ள அந்த காலம்தான் உபவாச காலம். அப்போ அக்டோபர் நடு பகுதியும் கடந்து விட்டது. நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரை பிரயாணமே செய்யக்கூடாது, கப்பல் பிரயாணம் செய்யக்கூடாது, கடினமா இருக்கும், ஆபத்தாகிவிடும். ஆனா அப்படிப்பட்ட சமயத்துல இவர்கள் பிரயாணம் செய்ய நேரிட்டது. பவுல் அப்ப என்ன சொல்கிறார், எச்சரிக்கிறார். பவுலின் ஆலோசனையை பாருங்க, மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். கர்த்தர் இதை அவருக்கு வெளிப்படுத்தினாரா? வெளிப்படுத்தி இருக்கலாம். அல்லது 3500 மைல் கப்பலிலே கடலிலே பிரயாணம் செய்த அனுபவம் உண்டு பவுலுக்கு. 3500 மைல் பிரயாண அனுபவம். அந்த அனுபவத்தினாலே இதை நன்றாய் அறிந்து சொல்லியிருக்கலாம். கண்டு காண்கிறேன் என்று சொல்லுவது கர்த்தர் வெளிப்படுத்தி காண்கிறேன் அல்லது என் அனுபவத்தினாலே காண்கிறேன் என்று கூட இருக்கலாம். எப்படியோ ஆபத்து உண்டு என்று கண்டு எச்சரிக்கிறார். பாருங்க, கைதியாய் செல்கிறவர் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஒருவேளை இவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படலாம். இவர் மற்றவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். அருமையானவர்களே, நாம் வாளா இருக்க மாட்டோம், தலையாய்த்தான் இருப்போம். அதானே அவருடைய வாக்கு தத்துவம் இல்லையா? வாளா இருக்க மாட்டோம், தலையாய்த்தான் இருப்போம். எப்போ? நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் கீழ்ப்படைந்தவர்களாய் இருக்கும்பொழுது. இல்ல, என்னை பத்தியே யோசித்து எனக்காக நானே கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தா ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இருக்காது. அவரை நம்பி விசுவாசித்து எல்லாவற்றையும் அவர் கையில் கொடுத்து நீர் பயன்படுத்தும் என்று சொல்லும் பொழுது தலையாக்குவார். அப்ப இங்கே எச்சரிக்கிறவராக இருக்கிறார். இந்த நூற்றுக்கு அதிபதி எடுத்துக்கொள்வோம், யூலியு. யூலியு எப்படி வழி நடத்துதல் பெற்றார் தெரியுமா? நம்மிலே சிலர் இப்படித்தான் வழி நடத்துதல் பெற்றுக்கொள்கிறோம். அவர் வழி நடத்துதல் பெற்றது முதலாவது என்ன சொன்னார், 12வது வசனம், அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியா இல்லை. பவுல் என்ன சொன்னார், இங்கே தங்கி விடுவோம், பிரயாணம் செய்த ஆபத்து. யூலி என்ன சொல்கிறார், வசதி இல்லை. முதல் காரணம். இரண்டாவது என்ன காரணம், 11வது வசனம், மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினார். திறமை உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் என்று சொல்லி அவருடைய சொல்லை நம்பினார். நாமும் கூட வழி நடத்துதல் பெறுவதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த வசதி, நம்முடைய சொந்த நன்மை எது என்று பார்த்து வழி நடத்துதலை தெரிந்து கொள்ளக்கூடாது. எனக்கு வசதியோ இல்லையோ ஆண்டவரே நீர் காட்டும் என்று கேட்க வேண்டும். தனக்கு வசதியானதை தெரிந்து கொண்டான். அடுத்தது, திறமை உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் அவருடைய சொல்லை கேட்டான். மூன்றாவது, 12வது வசனத்தின் கடைசி பகுதி, அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். மெஜாரிட்டி ஒப்பீனியன், அநேகம் பேருடைய ஆலோசனை, அதுவும் தவறாக போய்விடக்கூடும். பிறகு நான்காவது, 13வது வசனத்தின் முதல் பகுதி, தென்றல் மெதுவாய் அடித்தது. எல்லாம் வசதியா இருக்குது, தென்றல், அருமையான தென்றல், உடலுக்கு இதமாயிருக்கும் தென்றல் காற்று, அதனாலே போகலாம். பார்த்தீர்களா, இந்த நாலும் தப்பு. என்ன ஆயிற்று? கொஞ்ச நேரத்துல ஒரு நொடி பொழுதலே கொடுங்காற்று வந்து விட்டது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே,
உன்னுடைய வழி நடத்துதல இந்த மாதிரி பெற்றுக்கொள்ள கூடாது. எனக்கு வசதியானது எது? திறமைசாலிகள் அனுபவசாலிகள் சொல்லுகிற சொல் என்ன? அதிகமான பேர் மெஜாரிட்டி சொல்லுவது என்ன? எது இப்பொழுது நல்ல இதமா இருக்கிறது? இப்போ தென்றல், நாளைக்கு கொடுங்காற்று இல்லையா? யோனா கப்பல்ல ஏறி போய் படுத்த பொழுது என்ன யோசித்திருப்பார்? கடவுளுடைய சித்தம்னு சொன்ன யோசித்தேன், அது தப்பு, இதுதான் அவருடைய சித்தம். கப்பல்ல போக டிக்கெட்டுக்கான பணமும் இருக்குது, அருமையான காற்று, நல்ல தூக்கம். ஆனா யோனாவுக்கு தெரியுமா கடும் புயல் காத்திருக்கிறது, பெரிய மீன் காத்திருக்கிறது, இதெல்லாம் தெரியுமா யோனாவுக்கு? உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இதெல்லாம் இருந்தாலும் நீர் என்ன சொல்லுகிறீரோ அதைத்தான் நான் செய்வேன். பவுல் எச்சரித்தார், கடவுளுடைய வார்த்தை அது, அதை கேட்கல. மற்ற எண்ணத்துல அவன் பார்த்து யூலியு இப்படி வழியை தெரிந்து கொண்டான். என்ன நடந்தது? கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்குலிதான் என்னும் கடும் காற்று, அந்த கடும் காற்று என்கிற சொல் கிரேக்க மொழியிலே டைபோனிகோஸ் டைபோனிகோஸ் என்று சொல்லலாம். டைபோன் என்கிற சொல் அதிலிருந்து தான் வருகிறது. டைபோனிகோஸ், டைபூன் என்பது நம்முடைய சைக்ளோனை விட அதிகமான கொடுங்காற்று. டைபூனுக்கு பெயர் கொடுப்பார்கள். ஜப்பானிலே, பிலிப்பின் நாடுகளிலே டைபூனுக்கு பெண்களின் பெயரை கொடுப்பார்கள். ஏயா கடும் புயலுக்கு பெண்களின் பெயர் என்று நாம கேட்கலாம் இல்லையா? காரணம் இருக்கலாம், காரணம் இல்லாமலா கொடுப்பாங்க? அப்போ இந்த கடும் புயல்களுக்கு, டைபூன்களுக்கு பெண்களின் பெயர்கள். இங்கே யூரோக்லிதோன் என்கிற பெயரை கொடுத்தார்கள். யூரோக்லிதோன் என்னும் டைபூன் அங்கு வந்து மோதிற்று. என்ன செய்தார்கள்? 16வது வசனம், படவை வசப்படுத்தினோம். ஒரு பெரிய கப்பலோடு கூட ஒரு படகு சென்று கொண்டே இருக்கும். அந்த படகு ஏதாவது பயனாய உதவியா இருக்கும் என்று சொல்லி அதை கப்பலோடு சேர்த்திருந்தார்கள். அப்போ அந்த படகை மேலே எடுத்துக்கொண்டார்கள், வசப்படுத்தினார்கள். 17வது வசனம், நான் சொல்லுகிற சொற்களை நன்றாக கவனிங்க. வசனத்தை பார்க்கும்பொழுது கவனம், நம் காலம் இல்லாதனால நான் அப்படி செய்கிறேன். 17வது வசனம், பாய்களை இறக்கினார்கள். படவை வசப்படுத்தினார்கள், பாய்கள், பாய்மர கப்பல் இல்லையா, அந்த பாய்களை இறக்கினார்கள். 18வது வசனம், சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 19வது வசனம், கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே. அப்போ லூக்காவும் சேர்ந்து தூக்கினார், பவுலும் சேர்ந்து தூக்கி இருப்பார் இல்லையா? நான் பெரிய அப்போஸ்தலன், நாங்க பெரிய நாக்கல்ல உட்கார்ந்து கொள்கிறேன், நீங்கெல்லாம் எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லல. அவரும் சேர்ந்து, லூக்காவும் சேர்ந்து அந்த தளவாடங்களை தூக்கி எறிந்தார்கள். இந்த கப்பல் பிரயாணம் முழுவதும் பவுலுடைய சாட்சியை பாருங்க, அவரும் சேர்ந்து கொண்டார். அதனால்தான் லூக்கா எங்கள் கைகள் என்று சொல்லுகிறார். எங்கள் கைகளினாலே தளவாடங்களை எடுத்து எரிந்தோம். இதெல்லாம் செய்தும் ஒன்னும் நடக்கல. 11 நாள் ஆச்சு. அநேக நாள் என்று சொன்னால் 11 நாள். சூரியன் இல்ல, நட்சத்திரங்கள் இல்ல, எங்க இருக்கிறோம் தெரியாது. அப்போ 21வது வசனம், அவர்கள் போஜனபானம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று அவர்களை ஊக்கப்படுத்தினார், அவர்களுக்கு கடவுளின் வசனத்தை எடுத்து சொன்னார். என்ன சொன்னார்? எனக்கு கடவுள் சொல்லி இருக்கிறார். யார் அவர்? என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிற தேவன். சாட்சியா பாருங்க, என்னை ஆட்கொண்டவர், என்னை பிடித்து கொண்டவர், என் தேவன், நான் சேவிக்கிற தேவன். அவர் சொன்னார். அவருடைய தன்மை, அவருடைய சுபாவம் என்னவென்று எடுத்து காட்டிவிட்டு அவருடைய வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொன்னார்? பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். இதில் அடங்கி இருக்கிற ஒரு சத்தியத்தை பாருங்கள். ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி ஒரு ரயிலில் பிரயாணம் செய்யும் பொழுது அந்த முழு ரயிலையும் அந்த ஊழியக்காரன் நிமித்தமாக காப்பாற்ற அவரால் முடியும். ஒரு விமானத்தை காப்பாற்ற முடியும், ஒரு கப்பலை காப்பாற்ற முடியும். அருமையான விசுவாசியே, உனக்கும் எனக்கும் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் இல்லையா? நாம் அதற்கு பாத்திரவான்களா? இந்த ஒரு ஊழியனுக்காக அவ்வளவு பேரையும் அவர் தயவு பண்ணுகிறார். இதை எடுத்து சொல்லுகிறார் பவுல். பிறகு 25வது வசனம், திடமனதா இருங்கள். பாருங்க, யார் யாரை திடப்படுத்த வேண்டும்? கைதியாய் போனவர் அதிகாரியையும் போர் வீரர்களையும் திடப்படுத்துகிறார். எனக்கு
சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். தேவனை பற்றிய உறுதியான விசுவாசம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை பற்றிய உறுதியான விசுவாசம், இது ரெண்டும் அவருக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்தது. என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர், அவர் சொன்னால் அதன்படி நடக்கும். அப்போ அவரை பற்றிய நம்பிக்கை, அவருடைய சொல்லை பற்றிய நம்பிக்கை, இப்படி அவர்களை அவர் உற்சாகப்படுத்தினார். பிறகு 27வது வசனம் முதல் 32வது வசனம் வரை அவருடைய எச்சரிப்பு, இரண்டாவது எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? 30வது வசனம், கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டு ஓடி போக வகை தேடினார்கள். புயலிலே தான் மனித தன்மை எப்படிப்பட்டது என்று தெரிய வரும் இல்லையா? வாழ்க்கையின் சூறாவளி காற்றுகளிலே தான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெளிவாகும் இல்லையா? தென்றல் வீசும் பொழுது அது தெரிய வராது, சூறாவளி காற்று வீசும் பொழுதுதான் நம்ம எப்படிப்பட்ட ஆள்னு தெரிய வரும். இங்க பாருங்க, இந்த புயலில இந்த மாலுமிகள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களை காப்பாற்றிக் கொள்ள எண்ணினவர்கள். போர் வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த கைதிகளை எல்லாம் கொண்டு போடலாம், அப்பதான் நாம தப்போம், இல்லைன்னு சொன்னா ரோமாபுரியில சேர்ந்த உடனே இந்த கைதிகள்ல எவனாவது தப்பி போயிட்டா நம்ம கொண்டு போடுவார்கள். அப்ப போர் வீரர்கள் என்ன? கொடூரமானவர்கள், தங்களை காப்பாற்றுவதற்காக மற்றவர்களை கொல்லுவதற்கு தயங்காதவர்கள். யூலியோ எப்படிப்பட்டவர்? நல்ல மனுஷன், ஆனா பவுல் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து விசுவாசியாத மனிதர். பவுல் எப்படிப்பட்டவர்? புயலிலே தைரியமாய் நின்றவர், விசுவாசத்தை எடுத்து காட்டினவர், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தவர். அப்போ வாழ்க்கை புயலிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? மாலுமிகளைப் போலவா, போர் வீரர்களைப் போலவா, யூலியவை போலவா? முதுகெலும் இல்லாத, ஒன்றும் இல்லாத நல்லவர்களா இருக்கலாம், ஆனா எதுக்குமே அந்த நல்லது பயன்படவில்லை. குட் ஃபார் நத்திங் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார் இல்லையா, குட் பட் குட் ஃபார் நத்திங், அந்த மாதிரி ஒரு ஆள் யூலி. பவுல் விசுவாசி, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா, தம் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். சரி, பிறகு என்ன பார்க்கிறோம்? 33 முதல் 38 வரை அவர்களை அவர் பலப்படுத்தினார், எச்சரித்தார், கடவுளின் வார்த்தையை பகிர்ந்து கொண்டார், பலப்படுத்தினார். 33 முதல் 38 வரை பொழுது விடுகையில் எல்லாரும் போஜன பண்ணும்படி தைரியம் சொன்னார். ஆனா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா? தாமே எடுத்து சாப்பிட்டார். முன் மாதிரி ரொம்ப அவசியம். எல்லாரும் புயல்ல இருக்கிறார்கள், பயத்துல சாப்பிட கூட மனசில்லை. அப்ப எல்லாரையும் சாப்பிட சாப்பிடுன்னு சொன்னா, ஏன் நீ சாப்பிடக்கூடாதா? அப்ப அவர் சாப்பிடுகிறார். அவர் சாப்பிட்டு மாதிரியாக என்ன செய்தார்? 35வது வசனத்துல அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். நம்முடைய விசுவாசம் இப்படிப்பட்ட இடுக்கண்ணான சூழ்நிலைகளிலே, நெருக்கடிகளிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். விசுவாசம் இருக்கு இருக்குன்னு உள்ளே சொல்லிக்கிட்டா என்ன பிரயோஜனம்? அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். சிலருக்கு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு முன்ன ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சாப்பிட கூட வெட்கம் இல்லையா? மற்றவர்களுக்கு முன்பாக, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு முன்பாக நம்முடைய ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்த தைரியம் உண்டா? விசுவாசத்தை வெளிப்படுத்த தைரியம் உண்டா? தம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார், ஸ்தோத்திரித்தார், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த அப்பத்தை புசித்தார். உடனே என்ன நடந்தது பாருங்கள், 36வது வசனம், எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். 10 சொற்களை பார்க்கிலும் முன்மாதிரியான ஒரு செயல் போதும். அதுதான் விசுவாசம். விசுவாசம் சொல்லிக்கிட்டே 10 வார்த்தைகளை சொல்றதை விட நம்ம விசுவாசத்தை ஒரு செயலில வெளிப்படுத்தினா அது மற்றவர்களை தொடும். அதை தான் இங்க பார்க்கிறோம். எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். எத்தனை பேர் பாருங்க, 37வது வசனம், 276 பேர். 38வது வசனம், கடைசியா அந்த கோதுமையை கூட கடல்ல தூக்கிப்பட்டாங்க. தளவாடங்களை மட்டுமல்ல, கடைசியா அந்த கோதுமையும் கடல்ல தூக்கிப்பட்டாச்சு. ஆனா என்ன ஆயிற்று? அந்த கப்பல் போய் மோதிற்று, கரைக்கு நேராய் ஓடி கரையிலே அதை தட்ட வைத்தார்கள். அதை தட்ட வைத்த பொழுது அது உடைந்து விட்டது. உடைந்த உடனே எல்லாரும் காவல் பண்ணப்பட்டவர்கள், 42வது வசனம், காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொண்டு போட வேண்டும் என்று போர் செய்வதர் யோசனையா இருந்தார்கள். ஏன் தெரியுமா?
ஒரு கைதி தப்பிவிட்டால் கூட போதும், அந்த கைதிக்கு பொறுப்பா இருந்த போர்ச்சேவன் கொல்லப்பட வேண்டும். அது ரோம சட்டம். நம்ம நாட்டு போலீஸ்காரங்க மாதிரி இல்ல, பத்து பேர் ஓடி போயிடுவான், இவங்க அத்தனை பேரும் தப்பிடுவான், அந்த மாதிரி இல்ல. ஒரு கைதி தப்பினால் அதுக்கு பொறுப்பா இருந்த அந்த போர்ச்சேவன் உடனே கொல்லப்பட வேண்டும். ஆகினாலே பயந்தார்கள், பயந்து எல்லா கைதிகளையும் கொண்டு போட வேண்டும் என்று எண்ணினார்கள். 43 நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து. மறுபடியும் பாருங்க, பவுலின் நிமித்தமாக அத்தனை கைதிகளும் தப்பினார்கள். ஒரு தெய்வ மனிதர், அவருக்காக ஒரு கப்பல் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. ஒரு தெய்வ மனிதர், அவருக்காக கைதிகள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை நம்முடையது இல்லையா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிறகு 44 வசனம், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கர்த்தரின் சொல் ஒன்றாவது பொய்யாய் போகவில்லை. இன்னும் ஒரு உண்மையை மட்டும் கூறி நான் முடிக்கிறேன். இவ்வளவு பாடு இந்த பவுலுக்கு யாரால வந்தது? அவரால் வரவில்லை. என்னுடைய தவறான தீர்மானங்களினாலே செயல்களினாலே பாடுகள் வருமானால் நான் ஓரளவுக்கு அதை சகித்துக் கொள்ளலாம். இன்னொருவருடைய தவறான தீர்மானங்களினாலே, யூபிலீவின் தவறான தீர்மானம், யூபிலீவ் வசதியை பார்த்தான், திறமசாலைகளின் சொல்லை கேட்டான், பெரும்பான்மையோரின் சொல்லை கேட்டான், தெஞ்சலை பார்த்தான், தவறு செய்தான். அதன் விளைவை பவுல் அனுபவித்தான். நம்முடைய குடும்ப வாழ்வில் கணவனின் தவறான தீர்மானத்தினாலே மனைவியும் பிள்ளைகளும் பாதிக்கப்படலாம். மனைவியின் தவறான தீர்மானத்தினாலே கணவரும் பிள்ளைகளும் பாதிக்கப்படலாம். ஒரு தலைவரின் தவறான தீர்மானத்தினாலே ஒரு ஸ்தாபனம் பாதிக்கப்படலாம். ஒரு கமிட்டியின் தவறான தீர்மானத்தினாலே உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படலாம். ஒரு சபை போதகரின் தவறான தீர்மானத்தினாலே சபை பாதிக்கப்படலாம். அப்போ நாம் என்ன செய்யணும்? கசப்பு கொள்ளக்கூடாது. தவறான தீர்மானம் செய்து விட்டவரை அதை சொல்லி 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 காட்டி அவரை அழித்து விட முயலக்கூடாது. அவரும் மனிதர் தான். பவுல் என்ன செய்தார் பாருங்கள், அவருடைய தவறான தீர்மானத்தினாலே தாம் பாடு அனுபவிக்க நேரிட்டாலும் அதை ஒரு தடவை எடுத்து சொன்னார். ஆனால் என்ன செய்யலாம் இந்த சூழ்நிலையிலே என்று செயல்பட்டார். அதுதான் இன்றைக்கு தேவை. குறை சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக உண்டு, முறுமுறுக்கிறவர்கள் ஏராளமாக உண்டு, மற்றவர்களை புண்படுத்துகிறவர்கள் ஏராளமாக உண்டு. அதுக்கு ஆள் தேவையில்லை. நீ விசுவாசியா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய், எதற்காக இதெல்லாம் செய்து கொண்டிருக்கல்ல? இந்த சூழ்நிலையில ஆசீர்வாதமா இருப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டாய். இன்னும் ஒன்று, அப்போஸ்தலர் 19 நான் ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார் இல்லையா? அப்போஸ்தலர் 19:21 வசனம், கடைசி பகுதி, நான் அங்கே போன பின்பு, எருசலேமுக்கு போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டும். ஏன் ரோமாபுரியில போய் அங்க உள்ள வினோத காட்சிகளை பார்க்கவா, சைட் சீயிங்காகவா? ரோமாபுரியிலே சைட் சீயிங்காக ஏராளமானவைகள் இருந்தன. அதுக்காக அல்ல, ரோமாபுரியில முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்கே உள்ள சபையை பலப்படுத்தி அந்த சபைக்கு மிஷினரி தரிசனத்தை கொடுத்தால் ரோமாபுரியில் இருந்து வெளிச்சம் ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் பரவும். எவ்வளவு பெரிய தரிசனம் பாருங்க, எவ்வளவு பெரிய தரிசனம். ஆனா பெரிய தரிசனங்கள் நிறைவேறும் பொழுது துன்பங்கள் உண்டு. எப்படி நிறைவேறிற்று? ஒரு பெரிய அருட்பணி வீரராகவா ரோமாபுரிக்கு சென்றார்? இல்ல, கைதியானார். 3-4 நடைபெற்றன. அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை கொல்ல வகை தேடினார்கள். இது போதாது என்று சொல்லி ஒரு 100 தவறான தீர்மானத்தினாலே சென்ற கப்பலிலேயும் சேதம், பாடுகள், இப்படியெல்லாம் பாடு அனுபவித்து ரோமாபுரிக்கு போய் சேர்ந்தார். அருமையான தெய்வ மக்களே, எப்படியாவது கடவுளுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் இல்லையா? நான் நினைக்கிறபடி நிறைவேறாது, அவர் நினைக்கிறபடி நிறைவேறும். நாம் என்ன செய்ய வேண்டும்? முழுவதுமாய் இணங்கி ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கை வீணாகாது, போகிற வழியிலெல்லாம் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். அல்லேலூயா. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு நீர் தந்த சத்தியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம்.
எனக்கு நீர் கொடுத்த தயவிற்காக கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீ தந்த சத்தியங்களை ஆழமாக எங்கள் உள்ளத்தில் பதித்தருளும். வாழ்க்கையின் புயல்களிலே, சூறாவளி காற்றுகளிலே மற்றவர்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக்கும் சுவாமி. எங்கள் மூலமாய் மற்றவர்கள் மாற்றப்படட்டும், நாங்களும் மாற்றப்படட்டும். முழுவதுமாக எங்களை இணங்கி உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யும், ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.